ஹாய் ஹலோ எவ்வரிவன் வெல்கம் பேக் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்மாவ வாட்ஸ்அப்பத்தை தான் பார்க்க போறோம் ஓகேவா சோ இது எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் அண்ட் இந்த இயர் யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா அப்படிங்கறதான் வந்து பாக்க போறோம் ஓகேவா சோ இது எவ்ரி இயர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிப்பப்ளிக் டே இருக்கு இல்லையா ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா சோ எவ்ரி இயர் ஜெயன் டுவெண்ட்டி சிக்ஸ் ரிபப்ளிக் டே அன்னைக்கு வந்து இந்த பத்மா அவார்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்தியாவில் கொடுக்குற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதில் இந்த பத்மா அவார்ட்ஸும் ஒன்று ஓகேவா ஸோ இந்தியாவில் கொடுக்குற ஹையெஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸில் ஃபர்ஸ்ட்டு எந்த அவார்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரத ரத்னா அவார்ட் தான் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ இந்தியாலேயே இருக்கிற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இந்தியால இருக்கிற சிட்டிசன்ஸுக்கு அவங்க எந்த ஃபீல்டா இருந்தாலும் பரவாயில்ல ஓகேவா சோ அவங்களுடைய ஃபீல்ட்ல அவங்களுடைய ஒர்க் இருக்கு இல்லையா அதை வந்து ரொம்ப சிறப்பா செய்கிறவங்களுக்காக கொடுக்கறது தான் இந்த சிவிலியன்ஸ் அவார்ட் அப்படிங்கிறது அதுல ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரத ரத்னா சோ செகண்ட் எது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்மா அவார்ட்ஸ் அப்படின்றது செகண்ட் கேட்டகரி ஓகேவா சோ இந்தியால இருக்கிற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் வந்து ரெண்டு அவார்ட்ஸ் ஒன்னு பாரத ரத்னா இன்னொன்னு பத்மா அவார்ட்ஸ் ஓகேவா சோ இந்த ரெண்டு அவார்ட்ஸ எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் பிப்டி போர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா நைன்டீன் பிப்டி போர்ல இது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த நேம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து பாரத ரத்னா வந்து அப்படியேதான் இருந்தது ஓகேவா சோ பாரத ரத்னா நேம் வந்து எந்த சேஞ்சும் இல்ல செகண்ட் இந்த பத்மா அவார்ட்ஸ் இருக்கு இல்லையா இது எந்த நேம்ல இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்மா விபூஷன் அப்படின்ற நேம்ல இருந்தது ஓகேவா எந்த நேம்ல பத்ம விபூஷன் அப்படின்ற நேம்ல தான் வந்து இந்த பத்மா அவார்ட்ஸ் இருந்தது பத்ம விபூஷனுக்கு கீழே மூணு கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா சோ அப்போ என்னென்ன கேட்டகரிஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று வந்து பெஹ்லா ஒர்க் அப்படிங்கிறது ஓகேவா சோ செகண்ட் வந்து தூஸ்ரா அண்ட் தேர்ட் வந்து தீஸ்ரா இப்படிதான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல இந்த மாதிரி இருந்தது ஸோ இப்போ என்ன நேம்ல இருக்கு பத்ம விபூஷன் பத்மபூஷன் அண்ட் பத்மஸ்ரீயா ஓகேவா ஸோ இந்த நேமுக்கு எப்போ ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லயே வந்து ரீநேம் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் மட்டும்தான் இந்த நேம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறமா இந்த மூணாவது பத்ம விபூஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா அது எந்த நேம்ல மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்மா அவார்ட்ஸுன்னு கொண்டு வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கிற மூணு கேட்டகரிஸ் என்னன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வந்து பத்ம விபூஷன் செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்ம பூஷன் ஓகேவா சோ தேர்ட் வந்து பத்மஸ்ரீ இந்த மூணு அவார்ட் தான் வந்து இப்ப வரைக்கும் சிவிலியன்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்தியால இருக்கிற எல்லா சிவிலியன்ஸுமே எல்லா சிவிலியன்ஸுமே வந்து இந்த இதுக்கு வந்து நாமினேட் பண்ணலாம் ஓகேவா சோ அந்தந்த ஃபீல்ட்ல ஆர்ட் சோசியல் ஓகேவா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம் சயின்டிஸ்ட் மெடிசன் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா எஜுகேஷன் ஜேர்னலிசம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்டர்ஸ்ல இருக்கிற பீப்புளுக்குமே வந்து இந்த அவார்ட்ஸ்க்கு எலிஜிபிள் ஸோ இந்த அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா இதுல வந்து எந்த ரேசிசமும் இருக்காது ஓகேவா ஸோ அ பார்க்க மாட்டாங்க செக்ஸ் பார்க்க மாட்டாங்க உங்களுடைய ஒர்க் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ அது ஹியூமன் லைஃபுக்கு அண்ட் சொசைட்டிக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து இந்த அவார்ட்ஸை வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூட் அவார்டத்ம விபூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பாரத ரத்னா அண்ட் பத்ம விபூஷன் கீழே தான் இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க தி ஏர்லியா துசரா அண்ட் தீஸ்ரா இந்த பத்ம விபூஷனுக்கு கீழே இருந்தது இந்த பெஹ்லா துஸ்ரா ஒர்க் அண்ட் தீஸ்ரா அப்படின்ற நேம்ல தான் இருந்தது சப்சிகுவன்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இது எந்த நேமா மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்ம விபூஷன் பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ அப்படின்ற ஓகேவா சோ பத்மஸ்ரீ அப்படின்ற நேம்ல வந்து ரீநேம் பண்ணாங்க அண்ட் எவ்ரி இயர் வந்து இந்த அவார்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிபப்ளிக் டே இருக்கு இல்லையா ஓகேவா சோ நம்மளுடைய ரிபப்ளிக் டே எப்போ ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா சோ ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் எவ்ரி இயர் வந்து இந்த அவார்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க uh, award என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரத ரத்னா பாரத ரத்னா அவார்டுடைய சிம்பிள் வந்து தான் இருக்கும் அண்ட் இது ஒரு இலை வடிவத்துல இருக்கு இலை எந்த மரத்துடைய இலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரச மரம் இருக்கு இல்லையா ஓகேவா so பீபிள் லீவ்ஸ் தான் வந்து பாரத ரத்னா அவார்டு யூஸ் பண்ற அந்த இது சோ ஃபர்ஸ்ட் அவார்ட் நைன்டீன் பிப்டி போர்ல கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அண்ட் யார் யாருக்கெல்லாம் இந்த பாரத ரத்னா அவார்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சர்வ ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா ஓகேவா சோ இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பேர்த் ஆனிவர்சரியை தானே நம்ம இந்தியால நேஷனல் டீச்சர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ அந்த பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம சி வி ராமன் இருக்கார் இல்லையா இந்தியால ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ் வின் பண்ண பர்சன் யாரு சி வி ராமனா சார் சி வி ராமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த பர்சன் அண்ட் இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் ஓகேவா ஸோ இவங்க நான் மூணு பேருக்கும் தான் வந்து இந்த பாரத ரத்னா அவார்டை வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல வந்து கொடுத்தாங்க அண்ட் இந்த அவார்டை யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து நம்மளுடைய பிரசிடென்ட்டுக்கு இந்த பாரத ரத்னா அவார்ட்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அண்ட் எவ்ரி இயர் வந்து பாரத ரத்னா அவார்ட் மேக்ஸிமம் எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் மூணு மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம் ஓகேவா சோ எவ்ரி இயர் மேக்ஸிமம் மூணு பேருக்கு வந்து இந்த பாரத ரத்னா அவார்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சோ இப்ப வரைக்குமே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து இப்ப வரைக்குமே மூணு பேருக்கு தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது இந்த வருஷம் இருக்கு இல்லையா இந்த ஒரு வருஷத்துல மட்டும் டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரத ரத்னா அவார்டு வந்து மொத்தமா நாலு பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ எவ்ரி இயர் வந்து மேக்ஸிமம் மூணு பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாரத ரத்னாவுடைய ரூல்ஸே பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மட்டும் இந்த பாரத ரத்னா அவார்டு ஒரு வருஷத்துல எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாலு பர்சன்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க இப்ப வரைக்கும் டோட்டலா பாரத ரத்னா அவார்ட்ஸ் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஃபார்ட்டி எயிட் மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த அவார்டா கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ எத்தனை பேருக்கு சொல்லி பார்த்தோம் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க ஃபாரினர்ஸ்க்குமே வந்து இந்த பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுப்பாங்க அதாவது இந்தியால இருக்கிற ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டா பாரத ரத்னா அவார்டு தான் சொல்லுவோம் அவங்க வந்து அவங்களுடைய ஃபீல்ட்ல வந்து எக்ஸெப்ஷனல் அதாவது ரொம்ப சிறந்த பணி தான் வந்து இந்த அவார்டா கொடுப்பாங்க ஓகேவா சோ ஸ்டார்ட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஸ்டார்ட் ஆச்சு இப்ப வரைக்கும் டோட்டலா எத்தனை அவார்டு கொடுத்திருக்காங்க அவார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த அவார்டையுமே வந்து யாரு பிரசென்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரசிடன்ட் இருக்காரு இல்லையா அவர் தான் வந்து பிரசென்ட் பண்ணுவாரு ஓகேவா சோ பாரத ரத்னா இஸ் தி ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் தி கண்ட்ரி ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா ஹையஸ்ட் சிவிலியன் ஆஃப் civilian award of the our country next the recommendation of bharat ratna are uh, made by prime minister to the president of india so na illaya in recommendation bharat ratna award kana recommendation vandu nammudaiya prime minister irkar laya avaru da vandu president ku recommend pannuvaare next the number of bharat ratna awards is restricted to maximum of 3 in particular year ஒரு பர்டிகுலர் இயருக்கு மேக்சிமமா எத்தனை பேருக்கு இந்த பாரத ரத்னா அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமமா மூணு பேருக்கு கொடுக்கலாம்

விட ஒரு படி மேலே மேலதானே இந்த பாரத ரத்னா அவார்ட் இருக்கு ஓகேவா சோ அதை விட இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம பத்மா அவார்ட்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகேவா சோ பத்மா அவார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பத்ம விபூஷன் செகண்ட் பத்ம பூஷன் அண்ட் தேர்ட் ஒன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு ஓகேவா சோ இதை யாருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி இயர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு இல்லையா அவரு வந்து ஒரு குரூப் இல்ல ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகேவா அந்த கமிட்டியில யார் எல்லாம் இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேபினட் செக்ரட்டரி இருப்பாங்க அண்ட் ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரெசிடென்ட் செக்ரட்டரி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க எல்லாரையுமே கன்ஃபேம் பண்ண ஒரு குரூப் அல்ல ஒரு கமிட்டியை வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரெடி பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அவங்க தான் வந்து இந்த அவார்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த அவார்ட்ஸ்க்கான நாமினேஷன் வந்து யார் வேணா போடலாம் ஓகேவா ஸோ இந்த பத்மா அவார்ட்ஸ்க்கான நாமினேஷன்ஸ் நீங்க வந்து ஈவன் செல்ஃப் நாமினேஷன் கூட இருக்கு ஓகேவா ஸோ உங்களுடைய ஒர்க் வந்து எக்ஸெப்ஷனலாக இருக்கு அப்படிங்கிற அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னா நீங்க கூட உங்களுடைய நாமினேஷனையே வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை நம்மளுடைய கவர்மெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ பத்மா அவார்ட்ஸ் ஆர்ட்ஸ்க்கான நேம்ஸ் எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆர்ட் சோசியல் எஜுகேஷன் ட்ரேட் இன்ட் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி ஓகேவா சயின்ஸ் அண்ட் மெடிசன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்டர்ஸ்ல இருந்துமே வந்து இதுக்கு பர்சன்ஸ் வந்து எலிஜிபிள் எக்ஸப்ட் யார் இதுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் இருக்கு இல்லையா ஓகேவா பப்ளிக் செக்டார் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்றவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருக்காங்க எக்ஸப்ட் ரெண்டு செக்டார தவிர சொல்லி பார்த்தோம் என்னென்ன ஒன்னு சயின்ஸ் ஓகேவா அண்ட் இன்னொன்னு வந்து மெடிசன் சோ இந்த ரெண்டு செக்டார்ல ஒர்க் பண்ற பப்ளிக் செக்டார்ஸ் மெம்பர்ஸ் தவிர ரிமைனிங் இருக்கிற பப்ளிக் செக்டர்ஸ் ஒர்க் பண்ற பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க யாருமே வந்து இந்த பத்மா அவார்ட்ஸுக்கு வந்து எலிஜிபிள்

அண்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ டூன்டீன் நைன்டி செவன் ஓகேவா இந்த இயர்ஸுக்கு மட்டும் வந்து ஒரு வந்துஸுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுக்கல இயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் செவன்டி எயிட் அண்ட் செவன்டி நைன் அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி த்ரீல இருந்து நைன்டீன் நைன்டி செவன் வரைக்கும் வந்து இந்த பத்மா அவார்ட்ஸ் அவங்க கொடுக்கல சோ பத்மா விபூஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸெப்ஷனல்

ஒரு ஃபீல்ட வந்து நீங்க நல்லா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பத்மஸ்ரீ கிடைக்கும் ஓகேவா ஸோ அதே இதுல ரொம்ப எக் எக்ஸப்ஷனலா பண்ணும்போது பத்ம பூஷன் ஜாஸ்தி பண்ணும்போது பத்ம விபூஷன் இந்த மூணு அவார்ட்ஸை வந்து கொடுப்பாங்க இப்போ ஒரு பர்சனுக்கு நம்மளே பார்த்திருக்கோம் நிறைய பேர்சன்ஸ் வந்து ஒன்னு இந்த பத்மஸ்ரீ அண்ட் பத்ம பூஷனை வின் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த மூணுமே வின் பண்ண பர்சன்ஸுமே இருக்காங்க ஓகேவா சோ பத்மஸ்ரீ கொடுத்து எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பத்ம பூஷன் நெக்ஸ்ட் அவார்ட்ல பத்ம பூஷன் இல்லை பத்ம விபூஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இயர் பத்மஸ்ரீ கிடைச்சது ஒரு பர்சனுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பத்மா அவார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து கிடைக்கும் ஓகேவா பட் சம் எக்ஸப்ஷனல் கேசஸ்ல வந்து இல்லை ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஹையா டிசர்வ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வித் இன் பீரியட் குள்ளையே அதாவது அந்த ஃபைவ் இயர்ஸ் பீரியட் குள்ளையே வந்து நெக்ஸ்ட் பத்மா அவார்ட்ஸையுமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் பத்மா அவார்ட்ஸ் வந்து போஸ்ட் மாஸ்ட்லயே கொடுக்கலாமா அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஆக்சுவலாக போஸ்ட் மாஸ்லேயே வந்து ரெஃபர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ இறந்ததுக்கு அப்புறமா ஒருத்தவங்களுக்கு பத்மா அவார்ட்ஸ் கொடுக்கறத வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் அந்த பர்சனுக்கு வந்து ஹைலி டிசர்வ்டா இருந்தா கொடுப்பாங்க ஓகேவா சோ நம்மளுடைய சிங்கர் எஸ்பிபி இருக்கார் இல்லையா அவர் லாஸ்ட் இயர் இறந்துட்டாரு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அந்த பர்சனுக்கு இந்த இயர் பத்ம விபூஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ இறந்த பர்சனுமே பட் அந்த பர்சன் வந்து அந்த அவார்டுக்கு டிசர்வ் ஆன பர்சன் தானே சோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் அந்த அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு வந்து இறந்ததுக்கு அப்புறமாவுமே வந்து இந்த பத்மா அவார்ட்ஸ வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க ஓகேவா சோ இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டோட்டலா வந்து ஆஹ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல டோட்டலா இந்த பத்ம விபூஷன் இருக்கு இல்லையா எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா செவன் மெம்பர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அண்ட் பத்ம பூஷன் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்து பேருக்கு கொடுத்திருக்காங்க அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வந்து டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆட் டூ மெம்பர்ஸ் அதாவது நூத்தி ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க டோட்டலா இந்த இயர் பத்மா அவார்ட்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஒன் நைன் இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து ஃபாரின் பர்சன்ஸுக்கும் கொடுப்பாங்க என்ஆர்ஐ பர்சன்ஸுக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஒவ்வொரு வருஷமும் எத்தனை அவார்ட்ஸ் வேணா கொடுக்கலாமான்னு கேட்டா கிடையாது அதுக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்கு ஓகேவா ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய இயருக்கு இந்த அவார்ட்ஸ் வந்து நூத்தி இருபது அவார்ட் தான் கொடுக்கணும் ஓகேவா அண்ட் இந்த நூத்தி இருபது கவுண்ட் இருக்கு இல்லையா இதுல போஸ்ட் இல்லையா அந்த கவுண்ட் வராது என்ஆர்ஐ பர்சன்ஸ் ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்குற அந்த கவுண்ட் வந்து வராது ஓகேவா ஸோ உயிரோட இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய அக்கவுண்ட் மட்டும் நூத்தி இருபதை வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க

கிடையாது அப்படிங்கறதுதான் தி அவார்ட் இஸ் நார்மலி நாட் கான்ஃபர்ட்லி ஹவ் ஹைலி டிசர்விங் தி கவர்மெண்ட் குட் கன்சிடர் கிவிங் அவார்ட் அவார்ட்மோஸ்லி ஆல்ரெடி சொன்ன இல்லையா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க யூஸ்வலா வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க பட் ஹைலி டிசர்விங் கேசஸ்ல பத்மா அவார்ட்ஸ் வந்து இறந்த பர்சன்ஸுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் தி ஹையர் கேட்டகரி ஆஃப் பத்மா அவார்ட் கேன் பி கன்ஃபர்ட் அன் அர்சன் ஒன்லி வேற பீரியட் ஆஃப் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஹாஸ் அலாப்ஸ் ஓகேவா ஸோ ஒரு பத்மா இப்போ பத்மஸ்ரீ அவார்ட் கூட வாங்கிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்களுடைய பத்மா அவார்ட்ஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அதாவது அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆவது இருக்கணும் இல்லை ஹைலி டிசர்விங் கேஸஸ்ல அதுக்கு முன்னாடியே கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது அண்ட் நெக்ஸ்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் டு பி கிவன் என் அ இயர் எக்ஸ்க்ளூடிங் யார் யாரு போஸ்துமா ஸ்லே அவார்ட்ஸ் அண்ட் டு என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ ஷுட் நாட் பி மோர் தென் ஒன் டுவெண்ட்டீன் இந்த இப்ப இயருக்கு ஒன் வந்து கிராஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த ஒன் டுவெண்ட்டி கண் கவுண்ட்ல வந்து இறந்த போஸ்ட் மாஸ்ட்லி பேர்ஸ் ஃபாரின் வந்து இன்க்ளூட் ஆக மாட்டாங்க ஓகேவா சோ இந்த இயர் பத்ம விபூஷன் எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் டோட்டலா செவன் மெம்பர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்களா ஓகேவா சோ அந்த செவன் மெம்பர்ஸ்ல ஃபாரின் பெர்சன்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சின்ஷோ அபி அப்படின்ற பெர்சன் இவர் எந்த கண்ட்ரியே சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் கண்ட்ரிய வந்து சேர்ந்த ஓகேவா சோ நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எஸ்பிபி இருக்கா இல்லையா எஸ்பி பாலசுப்ரமணியம் மியூசிக் கேட்டகிரில ஆர்ட் கேட்டகரியில வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பெலா மோனப்பா ஹெக்கே நரேந்திர சிங் கபானி மௌலானா வஹீவுத்தின் கான் பி பி லால் ஸ்ரீ சுதர்ஷன் சாஹ ஓகேவா சோ இந்த ஏழு பர்சனுக்கு டுவெண்டி டுவெண்ட்டி ஒன்ல பத்ம விபூஷன் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பத்ம பூஷன் ஓகேவா சோ பத்மபூஷன் பூஷன் டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன டோட்டலா டென் மெம்பர்ஸுக்கு வந்து பத்ம விபூஷன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ டென் மெம்பர்ஸ்க்கான நேம் வந்து இதுல இருக்கு இதுல தருண் கோகோய் அப்படின்ற பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் உடைய ஃபார்மர் சிஎம் ஓகேவா சோ அஸ்ஸாம் உடைய ஃபார்மர் சி சிஎம் தரன் கோகோய்க்கு போஸ்ட் மாஸ்லி தான் வந்து இந்த அவார்டை வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் விலாஸ் பாஸ்வான் இருக்காரு இல்லையா இதுக்கு முன்னாடி ஒரு யூனியன் மினிஸ்டரா இருந்த பர்சன் தான் ஓகேவா சோ அவருக்கு போஸ்ட் மாஸ்லி பத்ம பூஷன் அவார்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் நம்மளுடைய ஃபார்மர் ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா பார்லிமெண்டோடைய ஃபார்மர் ஸ்பீக்கர் அவங்களுடைய நேம் என்னது சுமித்ரா மகாஜன் ஓகேவா சோ அந்த பர்சனுக்குமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்ம பூஷன் அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ டோட்டலா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டென் மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வந்து டோட்டலா எத்தனை பேருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா ஒன் நாட் டூ மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவாஸுமே நம்மளால ரீட் பண்ண முடியாது பட் சம் இம்பார்டன்ட் பெர்சன்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வந்து வச்சுக்கலாம் ஓகேவா சோ இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து யாரு கொடுப்பா யாரு செலக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் prime மினிஸ்டர் மோடி வந்து எவ்ரி இயர் ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த கமிட்டி யார் யாரெல்லாம் கன்சஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேபினட் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி அண்ட் பிரசிடன்ட் டு தி செக்ரட்டரி எல்லாம் இருக்காங்க இல்லையா ஓகேவா சோ இவங்க எல்லாரையுமே வந்து கன்சஸ் பண்ணதுதான் வந்து கன்சஸ் பண்ணிதான் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்கதான் வந்து எவ்ரி இயர்க்கான இந்த வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த இயர் பத்மஸ்ரீ அவார்ட் இருக்கு இல்லையா இந்த பத்மஸ்ரீ அவார்ட்ல ஒரு டுயோ பர்சன்ஸ்க்கு வந்து குடுத்திருக்காங்க ஓகேவா டூயோ பர்சன்ஸ் அப்படின்னா என்ன ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரே பத்மஸ்ரீ ஒரு பத்மஸ்ரீ அவார்டு ஓகேவா so ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் தனித்தனியா செப்பரேட்டா பத்மஸ்ரீ வராது டுயோ அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ குஜராத் சேர்ந்த ஒரு மியூசிக் பீப்புள் தான் அவங்க அவங்களோட நேம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகேஷ் பாய் அண்ட் நரேஷ் பாய் ஓகேவா சோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டியோ பர்சன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இயர் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா இந்த இயர் வந்து ஒரு டுயோ பர்சன்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க அண்ட் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் பேர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அண்ட் டோட்டலா எத்தனை உமன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் உமன்ஸுக்கு இந்த இயற்கான பத்மா அவார்ட்ஸ் ஒன் ஒன் நைன் இருக்கு இல்லையா டோட்டல் கவுண்ட் அதில் டுவெண்ட்டி சிக்ஸ் உமன்ஸுக்கு வந்து இந்த அவார்ட்ஸ் வந்து போயிருக்கு ஓகேவா ஸோ நான் எல்லா ஸ்லைடையுமே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் செகண்ட்ஸ் ஓகே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மட்டும் எத்தனை அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ் வந்து இந்த இயர் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா எல்லா ஃபீல்ட்லயுமே லிட்ரேச்சர் எஜுகேஷன் சோஷியல் மெடிசின் ஆர்ட் இருக்கு இல்லையா ஓகேவா சோ பத்மா அவார்ட்ஸ் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே வந்து இந்த அவார்டுக்கான எலிஜிபிள் தான் ஈவன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பத்மா அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேவா சோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் மட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரில ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுமே வந்து இந்த பத்மா அவார்ட்ஸுக்கு எலிஜிபிள் ஓகேவா ஸோ பாரத ரத்னா அவார்ட்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா அதுல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பாரத ரத்னா அவார்ட் கொடுத்துருக்காங்க எந்த இயர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சச்சினுக்கு தான் வந்து எந்த அவார்டு கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா அவார்டு ஓகேவா அண்ட் ஹிஇஸ் தி யங்கஸ்ட் பர்சன் ஹூ ரிசீவ் தி பாரத ரத்னா அவார்ட் பாரத ரத்னா அவார்டு இப்போ வரைக்கும் வாங்கின பர்சன்ஸ்லயே எங்கஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் தான் ஓகேவா ஸோ சச்சின் டெண்டுல்கர் ஹூஸ் தி எங்கஸ்ட் பர்சன் ஹூ ரிசீவ் தி பாரத ரத்னா அவார்ட்ஸ் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு பாரத ரத்னா அவார்ட் அண்ட் பத்மா அவார்ட்ஸுமே வந்து அவங்களுடைய ஃபீல் அவங்க எக்ஸப்ஷனலாக இருக்கும் போதும் கொடுப்பாங்க ஓகே கைஸ் பத்மா அவார்ட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் என்னென்ன நேம் எல்லாம் ரீநேம் ஆச்சு அப்படிங்கிறதுல இருந்து அது எப்படி கொடுப்பாங்க அண்ட் அதோடைய எலிஜிபிள் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோல பார்த்துருக்கோம் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வில் மீட் இன் அன் தெஷன் தேங்க்யூ